மேலும் ஒரு அண்மை செய்தி. கோவை அருகே லாரி மீது கல்லூரி பேருந்து மோதியிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே பாப்பம்பட்டி என்னும் பகுதியில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது கற்பகம் கல்லூரி பேருந்து மோதியதில் விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. விவரங்களை உம்முடைய செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்க நாம் கேட்கலாம். கோவிந்தராஜ், இந்த விபத்துக்கான முழு காரணம் தற்போதைய நிலை என்னவாக இருக்கு? வணக்கம் சாம். கோவை மாவட்டம் மலமுச்சம்பட்டி பகுதியில் கற்பகம் பல்கலைக்கழகம் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரி மாணவ மாணவிகளை அழைத்து வருவதற்காக செஞ்சேரி பல்லடம் பகுதியிலிருந்து இன்று காலை இயல்பாக இயக்கப்படும் கல்லூரி பேருந்து வந்து கொண்டிருந்துள்ளது. இதில் 30க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் இருந்துள்ளனர். சூலூர் அடுத்துள்ள பாப்பம்பட்டி பகுதியில் சாந்தி கோழி தீவனம் தயாரிக்கும் நிறுவனம் எதிரே வந்து கொண்டிருந்த போது சாலையோரத்தில் ஒரு லாரி நின்று கொண்டிருந்த நிலையில் பேருந்து ஓட்டுநர் ரத்தனவேல் அஜாக்கிரதையாக பேருந்தை ஓட்டி நின்று கொண்டிருந்த லாரி மீது பயங்கரமாக மோதியுள்ளார். இந்த விபத்தில் கல்லூரி பேருந்தின் முன்பகுதியில் அமர்ந்திருந்த கல்லூரி மாணவிகள் பலத்த காயமடைந்தனர். மேலும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இடதுபுறமாக அமர்ந்திருந்த 10க்கும் மேற்பட்ட பலத்த காயமடைந்துள்ளனர். இதில் ஒரு சிலர் பஸ்ஸுக்குள்ளே சிக்கிக் கொண்டு மிகவும் சிரமப்பட்டிருந்தனர். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவர்களை காப்பாற்றி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சாம், இந்த பேருந்து விபத்து காரணத்தினால் பல்லடம் கொச்சின் சாலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.